திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இன்று சென்னையில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான பேரணியை நடத்தின. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பேரணியில் பங்கேற்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்ற இந்த பேரணி எழும்பூரில் தொடங்கி ராஜரத்தினம் அரங்கு வரை நடைபெற்றது. ஸ்டாலின், சிதம்பரம் மற்றும் கட்சித் தலைவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான வாசகங்கள் பொறித்த அட்டைகளை ஏந்திச் சென்றனர். பேரணியில் பங்கேற்ற திமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் இந்த சட்டத்துக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியில் சென்றனர். இந்த பேரணியில் உரையாற்றிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின், குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெறாவிட்டால் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூடி அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரையும் அழைத்து பேசி முடிவு செய்வோம் என்று கூறினார். பேரணியில் பங்கேற்று உணர்வுகளை வெளிப்படுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்த அவர், இந்த சட்டம் திரும்ப பெறப்படும் வரை போராட்டத்தை நடத்துவோம் என்று கூறினார். இந்த பேரணியில் தொண்டர்கள் அமைதியாக பங்கேற்றது போல அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும் என்று தனது சார்பிலும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் சார்பிலும் வேண்டிக் கொள்வதாக அவர் கூறினார். இந்த குடியுரிமை சட்ட எதிர்ப்பு பேரணி குறித்து மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில், இந்த பேரணி வாயிலாக மத்திய அரசுக்கு விடுக்கும் செய்தி குடியுரிமை திருத்த சட்டத்தை உடனே திரும்பப் பெறுங்கள் என்பதுதான் என குறிப்பிட்டுள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த அஇஅதிமுகவை கண்டிப்பதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பேரணியில் கட்சி சார்பற்ற முறையில் செயல்படும் பொது அமைப்பைச் சேர்ந்தவர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், பொதுநல அமைப்புகள், சமூக அமைப்புகள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், சிறுபான்மை இயக்கத்தினர் ஆகியோர் பங்கெடுத்திருப்பதாகவும் அவர்கள் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அறிக்கையில் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்த பேரணியை முன்னிட்டு நகரெங்கும் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டிருந்தது. நகரின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு படையினர் அதிக அளவில் நிறுத்தப்பட்டிருந்தனர். நாட்டின் இதர பாகங்களில் இத்தகைய ஆர்ப்பாட்டங்களின் போது வன்முறைகள் ஏற்பட்டதை கருத்தில் கொண்டு கலவர கட்டுப்பாடு வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த பேரணியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொது நல மனு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டது. நீதிபதிகள் எஸ் வைத்தியநாதன், பி டி ஆஷா ஆகியோரை கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு இந்த பேரணி நடத்துவதற்கு அனுமதி அளித்தது. எனினும் பொதுமக்களுக்கு எவ்வித இன்னலும் ஏற்படாதவாறும் பொது சொத்துக்கள் ஏதும் சேதமடையாதவாறும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என திமுகவுக்கு உத்தரவிட்டது. பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் சொத்து மதிப்பின் 2 மடங்கு கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. திமுகவின் இந்த பேரணிக்கு அதன் கூட்டணி கட்சிகளான மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம் போன்றவை ஆதரவு தெரிவித்துள்ளன.